ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்சிஆர்டி கிளாஸ் 6 சயின்ஸ் 4th சாப்டர் பார்ப்போம். இன்றைக்கி 4th சாப்டர் என்னென்னா சார்ட்டிங் மெட்டீரியல்ஸ் இன்ட்டு குரூப்ஸ். சார்ட்டிங்னா ஒன்றும் இல்லை, பிரிக்கிறது. ஒரு மெட்டீரியல்ஸையும் தனித்தனி குரூப்பாக பிரிக்கிறது தான் இந்த சாப்டரு. இது ஒன்றும் இல்லை, பேசிக்ஸ் சாப்டர் தான். இதில் முக்கியமானது எதுவும் இல்லை. இதில் இந்த ஃபஸ்ட்டு பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜஸ்ட்டு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்ன ஆர்டிகல்ஸ் எல்லாம் மேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக்கு, வுட்டு, லஞ்ச் பாக்ஸஸ், பக்கெட்ஸு, டாய்ஸ், இதெல்லாம் எது அதில் மேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், அதில் எதுவும் இம்பார்ட்டன்ட் நமக்கு எதுவும் இல்லை. இந்த செகண்ட் பேஜ் வந்தீங்கன்னா செகண்ட் பேஜ்லேயும் அது அதோட கண்டினியூவேஷன் தான் இருக்குது. எவ்ரிடே ஆப்ஜெக்ட்ஸ், நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாம் எது இதெல்லாம் மேட் ஆகிருக்கு. இப்போ இந்த டேபர் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் பாருங்கள். வுட்டில் என்னென்னலாம் செய்யறாங்கன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். சேர், டேபிள், புல்லட் கார்ட் அண்ட் வீல்ஸ், இதெல்லாம் வுட்டில் மேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்பரில் என்னென்ன மேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். பேப்பரால் புக்ஸு, நோட் புக்ஸ், நியூஸ் பேப்பர், டாய்ஸ், கேலண்டர்ஸ், இது எல்லாமே பேப்பர்ஸால் மேட் ஆகிருக்கு. இதில் வேறு எதுவும் இந்த பேஜில் இம்பார்ட்டண்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் பேஜில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஒரு மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு. இதில் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் கிளாத், இந்த துணியால் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் இந்த பிக்சர்லையும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை தான் இதில் சொல்ல வராங்க. இப்போ பேப்பர்ஸ்னா அது எழுதுறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். அது இதால் மேட் ஆயிருக்கு. அதோட சப்ஸ்டன்சஸ் வேற, நமக்கு அயனோட சப்ஸ்டன்சஸ் வேற. அப்படின்றதுக்கு ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்ல வராங்க இதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பியரன்சஸும் அதே தான். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு அப்பியரன்சஸ் இருக்குது. இது பாருங்க, மெட்டீரியல்ஸ் யூஸ்வலி லுக் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். வுட் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அயன். இப்போ இரும்பையும் மரத்தையும் ஒரே கேட்டகரியில் பிரிக்க முடியாது நம்ம. இரும்பு வேற, மரம் வேற. ரெண்டோட அப்பியரன்ஸும் தோற்றமும் வேற வேற. அதுக்கு ரெண்டுத்துக்கும் தனித்தனி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. அதேமாரி அயன் அப்பியர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காப்பர் ஆர் அலுமினியம். அயனுக்கும் காப்பருக்கும் உள்ள வித்தியாசம் நிறையா இருக்குது. அதேமாரி ரெண்டுமே ஒன்றும் இல்லை. அட் த சேம் டைம் தேர் மே பி சம் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் அயன், காப்பர் அண்ட் அலுமினியம் தட் ஆர் நாட் இன் த வுட். அதே போல் அயன், காப்பர், அலுமினியத்துக்குள்ளேயும் ஒரு சில ஒற்றுமைகள் இருக்குது. ஆனால் அயனுக்கும் வுட்டுக்கும் ஒற்றுமையே கிடையாது. அதான் இது எதனால் அயன், காப்பர், அலுமினியம் இது எல்லா மெட்டல்ஸில் பிரிக்கிறாங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையும் அதோட ப்ராப்பர்ட்டிஸும் சேமாக இருக்கிறதுனால இது மூணுத்தையும் ஒன்றா பிரிக்கிறாங்க. வுட்டை ஏன் தனியாக பிரிக்கிறாங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வேறு, அதனால தான் தனியாக பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் பாருங்க. Now observe as the teacher cuts each material into two pieces and look at the freshly cut surface. இதில் என்னன்னா ஒரு மெட்டீரியலையும் இதில் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணாங்கன்னா ஒரு சில மெட்டீரியல்ஸ் ஷைனி சர்ஃபேஸாக இருக்குது, ஒரு சில மெட்டீரியல்ஸ் ரஃப் சர்ஃபேஸாக இருக்குது. இது எதனால் ஷைனி சர்ஃபேஸஸாக இருக்குதுன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி இருக்குது. Do you notice such a shine or luster? இந்த வேர்டு ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. லஸ்டர், LUSTER. லஸ்டர்னாலும் ஷைன் ஆர் சாஃப்ட்னு சொல்லுவாங்க இந்த வேர்டுக்கு மீனிங்கு. Do you notice such a shine or luster in other materials? Cut them anyway. Repeat this in this class as many materials as possible and make a list of those with and without luster. ஒவ்வொரு மெட்டீரியலையும் வுட்டு, அயன் அண்டு உங்களுக்கு கிடைக்கிற மெட்டீரியல்ஸை கட் பண்ணி பாருங்கள். எது இது ஷைனிங்காக கிடைக்குது, எது இது ரஃப் சர்ஃபேஸாக கிடைக்குதுன்னு நம்மக்கிட்ட ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி பண்ணி கட்ட சொல்கிறாங்க. அதான் இந்த பேராகிராஃப் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் தட் ஹவ் சச் லஸ்டர் ஆர் யூஸ்வலி மெட்டல்ஸ். எந்த ஒரு மெட்டீரியலை கட் பண்ணுறோமோ, கட் பண்ணி அதில் லஸ்டர், அதாவது சாஃப்ட் ஆர் ஷைனி சர்ஃபேஸாக இருந்ததுன்னா அது மேக்ஸிமம் மெட்டலாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு முக்கியமானது, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அயன், காப்பர், அலுமினியம் அண்ட் கோல்டு ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். மெட்டல்ஸுக்கு வந்து அயன், காப்பர், அலுமினியம் அண்ட் கோல்டுலாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா some metals often lose their shine or luster and becomes dull because of the action of air and moisture. ஒரு சில மெட்டல்ஸ் வந்து கொஞ்ச நாள்லயே வந்து இந்த துருன்னு சொல்லவும் தெரியுமா, அதுதான் அது பிடிச்சி டல் ஆயிடும் அது கலர்லாம். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்டர்னா ஈரத்தன்மை, ஆக்ஷன் ஆஃப் ஏர் காற்றும் அந்த ஈரத்தன்மையும் சேர்ந்து அதை வந்து டல் ஆகுது. அதனாலேயே வந்து அந்த லஸ்டர் வந்து குறைஞ்சிரும். நீங்க பார்த்துருப்பீங்க இந்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. When you visit an workshop, look out for freshly cut surfaces of metal rods. If they see have lusters, அங்க கட் பண்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லஸ்டர்ஸ்க்கு கம்மியா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த இடமே வந்து ரொம்ப நாளா இருந்திருக்கும், சேவ் ஸ்டோர் பண்ணி வச்ச மெட்டீரியல்ஸ் தான் அங்க இருந்திருக்கும், அதுதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹார்ட்னஸ். இந்த பேராகிராஃப்ல வந்து வெறும் ஹார்டு, சாஃப்ட் இதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு மெட்டீரியலை ப்ரெஸ் பண்ணோம்னா அது கம்ப்ரஸ் ஆச்சுன்னா அது வந்து சாஃப்டா இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அது கம்ப்ரஸ் ஆகலன்னா ஹார்டா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான் இதுல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலா இந்த சாப்டர் வந்து ரொம்ப பேசிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, இது 6th-ன்றதுனால. நெக்ஸ்ட் சாலிபிள் அண்ட் இன்சாலிபிள். சாலிபிள் அண்ட் இன்சாலிபிள்ல மூணா பிரிச்சிருக்காங்க. ஆக்சுவலா சாலிடு, சாலிட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து சுகர் கொடுத்துருக்காங்க. இதுல சுகரை வந்து பீக்கர்ல இருக்கிற தண்ணீர்ல போட்டீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து கரைஞ்சிரும், அது வந்து சாலிபிள். இன்கேஸ் சுகர் இல்லாம வேற ஏதாவது ஸ்டோன் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அது கரையாது, அது வந்து இன்சாலிபிள். இது மட்டும்தான் இதுல சொல்லியிருக்காங்களே, வேற எதுவும் சொல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் தட் மே ஃப்ளோட் ஆர் சிங்க் இன் வாட்டர். ஃப்ளோட்னா மிதக்கிறது, சிங்க்னா மூழ்கிறது. ஃப்ளோட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோகோல், இப்போ தண்ணியில் வந்து தெர்மோகோல் மிதக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ளோட்டுக்கு எக்ஸாம்பிள். சிங்க் இன் வாட்டருக்கு ஜஸ்ட் ஏதாவது ஸ்டோன்ஸ் ஆர் வெயிட் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் போட்டிங்கன்னா சிங்க் ஆகும். இது ரெண்டு தான் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ளோட் அந்த பிக்சர் பாருங்க, ஃப்ளோட் அண்டு சிங்க்குக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் முக்கியமானது, இந்த வேர்டு பாருங்க, டிரான்ஸ்பேரண்ட். ஸ்பெல்லிங்கோட பாத்தீங்கன்னா TRANSPARENT, டிரான்ஸ்பேரண்ட். அந்த லைன் பாருங்க, தோஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் விச் திங்ஸ் கேன் பி சீன் ஆர் கால் டிரான்ஸ்பேரண்ட். டிரான்ஸ்பேரண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு திரை இருக்கும், இது அந்த கண்ணாடி இந்த கீழே இருக்கிறத பாருங்க, இந்த கண்ணாடின்றது வந்து நமக்கு ஒரு டிரான்ஸ்பேரண்ட். ஆக்சுவலா இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் தெரிஞ்சா அது பேர் வந்து டிரான்ஸ்பேரண்ட். வெளிப்படை தன்மை இஸ் டிரான்ஸ்பேரண்ட் சொல்லுவாங்க பாருங்க, அதுதான். மேக்ஸிமம் கடையில வந்து இந்த இத ஜார்ல வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா வெளியில எல்லாம் பார்க்கணும் அப்படின்றது. இதுல நமக்கு முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பேரண்ட், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல அவ்வளவுதான், டிரான்ஸ்பேரண்ட் மட்டும்தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒப்பேக். ஒப்பேக்னா என்னன்னா இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் தெரியாது. வுட் வந்து ஒரு ஒப்பேக்கு எக்ஸாம்பிள். ஒப்பேக் மெட்டீரியல்ஸ் தோ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒப்பேக் ஸ்பெல்லிங் பாத்துங்க, OPAQUE. சாரி, ஒப்பேக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வுட் தான் ஒப்பேக்கு குட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லூசன்ட். டிரான்ஸ்லூசன்ட்னா என்னன்னா பாதி தெரியும் பாதி தெரியாது. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னன்னா இந்த டார்ச் லைட்ல நம்ம கை வைப்போம் பாத்தீங்களா, கை வச்சா பாதி லைட் தான் தெரியும் பாதி லைட் தெரியாது, அது வந்து டிரான்ஸ்லூசன்ட். இது வந்து 3 இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட்னா ஃபுல்லா தெரியும், எக்ஸாம்பிள் வந்து கண்ணாடி. ஒப்பேக்னா ஒண்ணுமே தெரியாது, எக்ஸாம்பிள் வந்து வுட். டிரான்ஸ்லூசன்னா பாதி தெரியும், எக்ஸாம்பிள் வந்து இந்த டார்ச் லைட் ஃபார்ம். இவ்வளவுதான் இந்த லெசன்ல. இதுல இந்த கீவேர்ட்ஸ் பாருங்க, நம்ம படிச்சது வந்திருக்கும் பாருங்க. ஹார்டு, சாஃப்ட் படிச்சோமா. ஒப்பேக்னா ஒண்ணுமே ஃபுல்லா அந்த பக்கம் இருக்க தெரியாது இந்த பக்கம் இருக்கிறதும் தெரியாது. இன்சாலிபிள்னா கரையாதது. இதுல ரஃப்னா ரொம்ப ஹார்டா இருக்கிறது. லஸ்டர் வந்து நம்ம ஏற்கனவே சாஃப்ட்னஸ், ஆப்போசிட் பாருங்க. சாலிபிள்னா கரையக்கூடியது. மெட்டீரியல்னா அதான் நம்ம பார்த்தது பொருள்கள். நெக்ஸ்ட் டிரான்ஸ்லூசன்னா செமி பாதி தெரியும் பாதி தெரியாது. மெட்டல்ஸ் வந்து நமக்கு இதில் என்னென்ன மெட்டல்ஸ் பார்த்தோம், அயன், அலுமினியம், காப்பர், கோல்டு பார்த்தோம். டிரான்ஸ்பேரண்ட்னா வெளிப்படைத்தன்மை, வெளிப்படையாக தெரியறது. நெக்ஸ்ட் சம்மரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம படிச்சதுதான். ஃபர்ஸ்ட் வந்து வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் நிறையா இருக்குது, அது எந்தெந்த டைப்ஸில் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லஸ்டர், சாஃப்ட்னஸ்ஸு. நெக்ஸ்ட் வாட்டர் சால்யூபிள், இன்சால்யூபிளு. நெக்ஸ்ட் டிரான்ஸ்பேரண்ட், ஒப்பேக்கு, டிரான்ஸ்லூசன்ட்டு. சம் மெட்டீரியல்ஸ் such as glass are transparent and some others such as wood and metals are opaque and some materials are translucent. நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த சாப்டர். இதில் என்னென்ன இது பார்த்தீங்கன்னா சிலிண்டர் பிளாங்க்ஸ் இதில் கிடையாது, இதில் வெறும் மேட்ச் தான். இதில் பார்த்தீங்கன்னா புக்கு எதால் மேலே இருக்க பேப்பர், டம்ளர் எதுன்னு பார்த்தீங்கன்னா புக், எதுன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர், டம்ளர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ், சேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸு. சேர் பார்த்தீங்கன்னா வுட்டு, பிளாஸ்டிக் ரெண்டுமே இருக்குது. ஷூஸ் பார்த்தீங்கன்னா லெதரு. டாய்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸு, வுட்டன் டாய்ஸும் இருக்குது. இவ்வளோதான் இந்த லெசனில். ஃபோர்த் லெசன் ஓவர். இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக படிக்கணுன்றதுக்காக தெரிஞ்சு வச்சுப்போம். நெக்ஸ்ட் இதில் ஆனால் 3 வேர்ட்ஸ் இருக்குது, அது முக்கியமாக இந்த டிரான்ஸ்பேரண்ட், டிரான்ஸ்லூசன்ட், ஒப்பேக். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. 4th லெசன் ஓவர். நாளைக்கு 5th லெசன் பார்க்கலாம்.